வணக்கம், நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு. குழந்தை இல்லாமல் இன்ஃபர்டிலிட்டி நிறைய பேருக்கு வருது. எளிமையாக கருத்தரிக்க என்ன செய்யணும்? எந்த நாட்களில் கணவன் மனைவி இணைந்திருக்க வேண்டும்? என்ன மாதிரியான வழிமுறைகளை சீக்கிரமே கர்ப்பமாக செய்யணும்? கல்யாணமான தம்பதியினர் என்னென்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நேச்சுரல் கன்செப்ஷன் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கிறதுல அதிகமாக இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா மாதவிடாய் ரெகுலராக இருக்கணும். பெண்கள் திருமணத்திற்கு முன்னாடியே அவங்களோட மாதவிடாய் ரெகுலராக இல்லைன்னா அதை சரி பண்ணிக்கணும். அதாவது 25 நாட்களுக்கு ஒரு முறையிலிருந்து 35 நாட்களுக்கு ஒரு முறை வரைக்கும், அதாவது 25 நாளுக்கு ஒரு தடவை வரலாம், 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35 இந்த நாட்களுக்கு ஒரு முறை சுழற்சி, மறு சுழற்சி வர்றது நார்மல். மென்சஸ் மாதம் மாதம் 20 நாளைக்கு ஒரு தடவை, 25 நாளைக்கு ஒரு தடவை வருது, இல்லை 30 நாளைக்கு ஒரு தடவை வருது, 35 நாளைக்கு ஒரு தடவை வருதுன்னா அது நார்மல் மென்சுரல் சைக்கிள்னு சொல்லுவோம். அதாவது 25 வந்து ஷார்டஸ்ட் மென்சுரல் சைக்கிள், 35 லாங்கஸ்ட் மென்சுரல் சைக்கிள்னு சொல்லுவோம். ஸோ இது மாதிரி வந்தால் அவங்க எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி ரொம்ப பெயினும் இருக்கக்கூடாது. பீரியட்ஸ் டைமில் அளவுக்கு அதிகமான பெயின் இருக்குனாலும் அதுவும் கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடியே பெற்றோர்கள் என்ன பண்ணும், பெண் குழந்தைகளுக்கு இந்த 25லேருந்து 35 வயதுக்குள்ளார, 35 நாட்களுக்குள்ளார ரெகுலராக பீரியட்ஸ் வருதா அப்படிங்கிறத நிச்சயமாக பார்த்துக்கணும். ஸோ 35 நாட்களுக்குள்ளார பீரியட்ஸ் வருதுன்னா அது நார்மல். அப்படி இல்லைன்னா அந்த குழந்தைகளுக்கு நிச்சயமாக நீர்க்கட்டி பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் ப்ராப்பராக அப்போயே எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதவிடாயை சரி பண்ணிக்கிட்டாங்க, மாதம் மாதம் வர மாதிரி வலி இல்லாமல் வர மாதிரி சரி பண்ணிக்கணும். ஸோ நீர்க்கட்டி பிரச்சனை இருக்கலாம், தைராய்டு பிரச்சனை இருக்கலாம், இல்லை ஃபைப்ராய்டு கட்டிகள் இருக்கலாம். ஸோ இல்லை ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கலாம், இல்லை ஒபேசிட்டினால இது லேட் ஆகலாம். ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான காரணங்கள் இந்த பீரியட்ஸ் டிலே ஆகிறதுக்கு. ஸோ இதை வந்து ஒரு சரியான மருத்துவரை பார்த்து, ஒரு ஹோமியோபதியில் இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக சரி பண்ணக்கூடிய விஷயம். பெண்களுக்கு கல்யாணத்துக்கு ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, இர்ரெகுலாரிட்டி இருக்குது அப்படின்னா ரொம்ப அழகாக ஒரு 2-3 மாதங்களே ஹோமியோபதி மருத்துவர் அதை சரி பண்ணி விட்ருவாங்க. கல்யாணம் பண்ண பிறகு அந்த குழந்தையின்மைன்ற பிரச்சனையே இருக்காது, உடனே கன்சீவ் ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதவிடாயை ரெகுலர் பண்ணிக்கணும். ஆண்களுக்கும் அதே போல தான். ஆண்களுக்கு என்ன எஜுகேஷன் கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜில் எல்லா ஆண்களும் இதை கற்றுக்கிட்டு செய்வாங்க நிச்சயமாக. மாஸ்டர்பேஷன் ஒரு ஹேபிட் இருக்கும், ஒரு பேரண்ட் வந்து முதல்ல எஜுகேட் பண்ணணும், தம்பி உனக்கு இந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும், இதை நீ செய்கிறது தவறில்லை, தவறுன்னு சொல்லிட்டால் அவங்க வந்து அதுக்கு ஒரு கில்ட்டி கான்சியஸ் வந்துடும், செய்கிறது தவறில்லை, ஆனால் அளவுக்கு அதிகமாக செய்யும்போது உனக்கு ஆண்மை குறைவு பிரச்சனை வரும், குழந்தையின்மை ஏற்படும் அப்படின்றத அவங்களுக்கு எஜுகேட் பண்ணணும். அப்படி எஜுகேட் பண்ணால் அவங்க வந்து இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணாமல் எந்த ஆண்மகனும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு எல்லாருக்குமே அது ஒரு உணர்ச்சிங்கிறது வரும். ஸோ அவங்கள வந்து குறைவாக பெற்றோரே இது தவறில்லை ஆனால் இவ்வளோ தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அவங்களுக்கு எதனால் செய்யக்கூடாதுன்றதையும் நம்ம சொல்லி கொடுக்கும்போது ஆண்மை குறைவு ஏற்படும், உங்களோட ஆண் உறுப்பு தளர்ந்துடும், அப்புறம் குழந்தையின்மை ஏற்படுத்தும், நிறைய பிரச்சனைகள் பின்னாடி காஸ் பண்ணும், அதனால் அளவோடு இருந்தால் தான் எதுவுமே தவறு இல்லை, நீ இது மாதிரி உனக்கு உணர்ச்சி ஏற்படும் போது மாதத்துக்கு ஒரு முறையோ 2 முறையோ நீ செஞ்சுக்கிறது தவறு இல்லை அப்படின்னு ஒரு ஆண்மகனுக்கு எஜுகேட் பண்ணிடணும். ஸோ ஆண்கள் நிறைய பேர் இதை யாருக்கிட்ட அந்த சந்தேகத்தை கேட்குறதுனே தெரியாமல் அதுக்காக நிறைய இடங்களில் போய் பணத்தை கொடுத்து ஏமாறுறது, பிரச்சனைகளில் மாட்டிக்கிறது, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ ஒரு பேரண்ட்டே அந்த டீனேஜில் ஒரு தந்தை வந்து அவங்களுக்கு கரெக்டான எஜுகேஷன் கொடுக்கணும். ஸோ இந்த ஏஜில் ஒரு டீனேஜ் வரும்போது இந்த ஏஜில் உனக்கு இந்த மாதிரி தோணுப்பா, நீ இந்த மாதிரி தான் நடந்துக்கணும், மாதத்துக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ நீ உன்னோடைய விந்தணுக்களை நீயே வெளியேற்றுறதுனால தவறு இல்லை, இதுக்கு அடிக்ட் ஆகி ஏதாவது மூவிஸ் பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்கன்னு கேட்டு அவங்களோட சேர்ந்து பார்த்து அடிக்ட் ஆகி அடிக்கடி செய்யாத, உனக்கு இதனால் இந்த மாதிரி பாதிப்புகள் வரும், பின்னால் ஆணுறுப்பு சிறுத்து போகும், கைப்பழக்கத்தினால உனக்கு தளர்வு ஏற்படும், நரம்பு தளர்ச்சி வரும், குழந்தையின்மை வரைக்கும் ஏற்படுத்தும் அப்படின்றத ஒரு தந்தை முன்கூட்டியே தெரிவிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அதை குறித்த அக்கறையும் பயமும் இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ கல்யாணம்லாம் ஆயிடுச்சு, நம்ம நல்லா கரெக்டான ஏஜில் திருமணம் பண்ணிட்டோம், திருமணம் பொருத்தம்லாம் பார்த்துட்டோம். ஸோ எந்த நாட்களில் சேர்ந்துருந்தால் உடனே நம்ம கன்சீவ் ஆகலாம், குழந்தைக்கு நம்ம பிளான் பண்ணுறோம், குழந்தைக்கு எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, இப்போ மேரேஜ் பண்ணுறதே லேட்டு, அதுக்கு பிறகு எங்களுக்கான ஸ்பேஸ் வேணும், நாங்கள் ஒரு 2 பேரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அப்படி ஸ்பேஸ் எடுக்கிறதுனா ஒரு 6 மந்த்ஸ் ஸ்பேஸ் எடுத்துக்கோங்க.
அதுக்கு மேலே குழந்தை வேண்டாம் அப்படின்னு தள்ளி போடாதீங்க. அது நிச்சயமாக உங்களை ஒரு இன்ஃபர்டிலிட்டி சென்டரில் போய் நிற்கிறதுக்கு தான் வழிவகை செய்யும். அதனால் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒரு சந்தோஷமாக சேர்ந்திருந்து குழந்தை நார்மலாக பிறக்கணும்னா எந்த நாட்களில் சேர்ந்துருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, மென்சஸ் ஆகிற டே பெண்களுக்கு கேலண்டர் மெத்தட்னு சொல்லுவோம், அதை டே ஒன்னு கேல்குலேட் பண்ணி டே 3, 4, 5 வரைக்கும் பீரியட்ஸ் வரும். அதுக்கு பிறகு பீரியட்ஸ் நின்ன பிறகு 6th, 7th, 8th, 9th, 10th டே வரைக்கும் விட்டுறலாம். அதுக்கு பிறகு 11th டேலேருந்து 20th டே, இதுதான் முக்கியமான ஓவுலேஷன், அதாவது லாங்கஸ்ட் மென்சுரல் சைக்கிள் இருக்கலாம், ஷார்ட்டஸ்ட் மென்சுரல் சைக்கிள் இருக்கலாம். ஸோ அதனால தான் இந்த எக்ஸ்ட்ரா டேஸ் நான் சொல்கிறது. ஸோ 11th நமக்கு வந்து 20th டே வரைக்கும் ரெகுலராக இந்த சின்ன வயதே மேரேஜ் பண்ணிக்கிறவங்களுக்கு தினமும் வந்து சேர்ந்துருக்கிறது சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ அப்படி சேர்ந்துருப்பாங்க. இல்லை எங்களால் தினமும் சேர்ந்தெடுக்க முடியலை, எங்களுக்கு ஏஜ் ஆகிடுச்சு, நாங்கள் ரொம்ப எங்களோட ஒர்க்கில் ரொம்ப டயர்டாக இருக்கோம் அப்படின்றவங்க வந்து என்ன பண்ணலான்னா, டே 11, 13 ஒரு ஆல்டர்னேட்டிவ் டேஸ், 13, 15, 17 இந்த முக்கியமாக இந்த 4 நாட்களில் சேர்ந்துருக்கணும். அதாவது நான் சொல்கிற டேஸ் எல்லாமே அவங்களோட பீரியட்ஸான டேவை ஃபஸ்ட்டு டேன்னு கேல்குலேட் பண்ணி அந்த டேலேருந்தது நான் சொல்கிற டேஸ், ஓகேங்களா. இந்த டேயில் சேர்ந்திருக்கும்போது இந்த காமனாக பார்க்கும்போது 11th டேலேருந்து 20th டே, பர்டிகுலராக பார்க்கும்போது ரொம்ப நேரோவாக்கி பர்டிகுலராக பார்க்கும்போது 11, 13, 15, 17 இது வந்து பீரியட்ஸ் ஆன டேலேருந்து. ஸோ இந்த டேஸில் தான் ஓவம் ரிலீஸ் ஆகும், கருமுட்டை வளர்ச்சி அடைந்து வெளியில் வரும். ஸோ இது வந்து நார்மல் மென்சுரல் சைக்கிள் இருக்கவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். இர்ரெகுலர் பீரியட் இருக்குது, எனக்கு மென்சுரல் சைக்கிள் 45 நாளைக்கு ஒரு தடவை தான் வருது, 50 நாளைக்கு ஒரு தடவை தான் வருது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப டிலேடாக இருக்கவங்களுக்கு இந்த மெத்தட் வந்து செட் ஆகாது. ஸோ அவங்களுக்கு லேட்டாக தான் ஓவம் வெடித்து வெளியில் வரும். ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓவுலேஷன் கிட் அப்படின்னு சொல்லி மெடிக்கலில் ஓவுலேஷன் கிட்டு இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த கிட்டு வாங்கிக்கலாம். அந்த கிட்டு வாங்கிட்டு ஒரு 14th டேலேருந்து, லேட் மென்சுரல் சைக்கிள் இருக்கவங்க ஒரு 13th, 14th டேலேருந்து இதை இந்த மெத்தடை வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை செஞ்சு பார்க்கலாம். இது எப்படி செய்யணும்னா, அந்த ஓவுலேஷன் கிட்டில் ஒரு சின்ன நம்ம ப்ரெக்னன்சி கார்டில் பார்க்குற மாதிரி ஒரு 2 கோடு இருக்கும், அதாவது 2 லெட்டர் இருக்கும், டி அண்ட் சின்னு இருக்கும். சீன்றது கண்ட்ரோல், டீன்றது டெஸ்ட்டு பாசிட்டிவாக நெகட்டிவான்னு தெரிய போகுது. யூரின் எடுத்துக்கணும், மார்னிங் சாம்பிள் ஃபஸ்ட்டு யூரின் எடுத்துக்கணும். அதுலேருந்து ஒரு 2 ட்ராப் அதுக்கான ஒரு ஹோல்ட் இருக்கும், அதில் 2 ட்ராப் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் அந்த கண்ட்ரோல்ன்ற கோட்லாம் முதல்ல வந்து ரெட் லைன் வந்துடும். அடுத்து பார்த்தோன்னா டெஸ்ட்டுன்றதில் டார்க் ரெட் லைன் வரணும், அதாவது கண்ட்ரோலுக்கு ஈக்குவலான ரெட் லைன் வந்து டீன்ற கோடில் வரும். இது என்னென்னா லூட்டினைசிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன். இது வந்து ஓவுலேஷனுக்கு முன்னாடி இந்த ஹார்மோன் லெவல் வந்து பீக்கில் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் லூட்டினைசிங் ஹார்மோன் பெண்களுக்கு எப்போதுமே இருக்கும், அது எப்போ பீக்கில் வருதோ அப்போ வந்து ஓவுலேஷன் நடக்க போகுது. இன்னும் ஒரு நாள்லேயோ 2 நாள்லேயோ ஓவுலேஷன் நடக்க போகுதுன்றதுக்கான அறிகுறி தான் அது. ஸோ எப்போ வந்து இந்த 2 லைனும் கண்ட்ரோல் அண்ட் டெஸ்ட் லைன் ஒன்றா சேமாக டார்க்காக வருதோ அப்போ சேர்ந்துருக்க ஆரம்பிக்கணும். அப்பையிலேருந்து சேர்ந்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ கருமுட்டை ரிலீஸ் ஆகும். ஸோ கருமுட்டை 1 நாள், 2 நாளில் ரிலீஸ் ஆகும். இதை இயற்கையாகவும் தெரிஞ்சுக்க முடியும். இயற்கையாக எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, ரொம்ப உற்று நோக்கணும்னா பெண்களுக்கு பார்த்தா அந்த நாட்களில் கொஞ்சம் பிசுபிசுன்னு திக்காக வெள்ளைப்படுதல் இருக்கும், அடுத்து ஒரு ஷார்ப்பு பெயினை ஃபீல் பண்ணுவாங்க, அடிவயிறில் கொஞ்சம் லைட்டாக குத்துற மாதிரியான ஒரு வலியை ஃபீல் பண்ணுவாங்க, பாடி டெம்பரேச்சர் கொஞ்சம் ரைஸ்டாக தெரியும். யூஸ்வலாக இருக்கிறதோட 1 டிகிரி வந்து பாடி டெம்பரேச்சர் அதிகமாகிருக்கும். ஸோ இது வந்து இயற்கையாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கிட் மூலமாக தெரிஞ்சுக்கிறதுல யூரின் ஆட் பண்ணி 2 லைனும் ஒரே மாதிரி வந்துச்சுன்னா லூட்டினைசிங் ஹார்மோன் லெவல் பீக்கில் இருக்குது. ஸோ இனிமேட்டு ஓவுலேஷன் நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த நாட்கள்லேருந்து கணவன் மனைவி ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து சேர்ந்துருக்கலாம், இல்லை ஆல்டர்னேட்டிவ் டேஸ் சேர்ந்துருக்கலாம். ஸோ அப்போ வந்து கருமுட்டையோட வளர்ச்சி அடைஞ்சு வெளியில் வரும். ஸோ ஸ்பெர்மும் அந்த நேரத்தில் போய் சேரும்போது குழந்தை கன்செப்ஷன் வந்து ஈஸியாக நடக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, குழந்தை பிறக்கிறதுக்கு என்னென்ன தவறுகள் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றாங்க, ஜங்க் ஃபுட்டு, பதப்படுத்தப்பட்ட உணவுகள், கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸு, ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். குழந்தைக்காக நம்ம பிளான் பண்ணுறோன்னா இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பரான 8 ஹவர்ஸ் ஸ்லீப் இருக்கணும். ரொம்ப டிப்ரெஷனோ ஆன்சைட்டியோ பயமோ பதஷ்டமோ மன அழுத்தமோ இல்லாமல் நம்ம மைண்டை வந்து ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கணும். அதுவும் நல்ல குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். அது மாதிரி 1 நாளைக்கு 3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் குடிக்கணும். அது மாதிரி நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நல்லா இருக்கணும்.
நல்லா உடற்பயிற்சி செய்யணும். அதே சமயத்தில் ரொம்ப ஹெவியான எக்ஸசைஸ் செய்யக்கூடாது. ஆனால் உடற்பயிற்சி நம்ம ரொம்ப ஹெவியாக வெயிட் லிஃப்டிங் மாதிரியான ஹெவி எக்ஸசைஸ் இல்லாமல் நார்மலான எக்ஸசைஸ் செஞ்சு ஆக்டிவாக வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். பேக்டு ஐட்டம்ஸு, ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு இதெல்லாம் நிச்சயமாக அவாய்ட் பண்ணிடணும். ஸோ இது குழந்தையின்மை ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணங்கள் வந்து பார்த்தோன்னா பிசிஓடின்னு சொல்லக்கூடிய நீர்க்கட்டிகள், ஃபெலோபியன் டியூப்பில் அடைப்பு, கருக்குழாயில் ஏற்படக்கூடிய அடைப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன், அது பார்த்தோன்னா நிறைய ரொம்ப டார்க்காக திக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளீடிங் ஆகிற மாதிரியான கண்டிஷன், ஃபைப்ராய்டு யூட்ரஸ். ஸோ இதெல்லாம் தான் மிக முக்கியமான காரணங்களாக இருக்குது. இந்த ஃபெலோபியன் டியூப்பில் அடைப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு பார்த்தோம்னா கெண்டை காலில் வந்து ஒரு வலி ஏற்படுத்தும், காஃப் மசிலில் ஒரு பெயினை ஃபீல் பண்ணுவாங்க. பெண்கள் சின்ன வயசுலேயே காஃப் மசிலில் பெயின் ஃபீல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது கருக்குழாயில் அடைப்பு இருக்கா அப்படின்னு செக் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். அது மாதிரி அப்பப்போ இன்டர்மென்சுரல் ப்ளீடிங் இருக்குது, இடையில இடையில சொட்டு சொட்டாக ஸ்பாட்டிங் வருது அப்படின்னா அவங்களுக்கு எண்டோமெட்ரியோசிஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ யூட்ரைன் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கலாம். சில பெண்களுக்கு வந்து வெள்ளைப்படும், வெள்ளைப்படுறதும் ஒரு அறிகுறி. வெள்ளைப்படம்ல வந்து இருக்கலாம், ஃபிசியாலஜிக்கலாகவும் வெள்ளைப்படும், பேத்தாலஜிக்கலாகவும் வெள்ளைப்படும். பேத்தாலஜிக்கலாக வெள்ளைப்படும் போது அதாவது நோய் உற்று அதனால வெள்ளைப்படும் போது ஏதாவது கர்ப்பப்பை வாய் வந்து புண்ணாகி இன்ஃபெக்ஷன் ஆகி வெள்ளைப்படும் போது அதோட காரத்தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த பெண்களே சொல்லுவாங்க பேண்டீஸில் ஓட்டை போடுது, தொடையெல்லாம் வந்து அப்படியே தோலெல்லாம் புண்ணாயிடுது, அந்த இடுக்குகள்லாம் புண்ணாயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுனா காரத்தன்மை அதிகமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா அந்த விந்தணுவை வந்து அது உள்ளர விட அது விந்தணு வந்து இங்கேயே இறந்து போயிடும். அதோட பிஹெச் காரணமாக, அதாவது அதோட அசிட்டிக் நேச்சர் காரணமாக விந்தணு உள்ளர கர்ப்பப்பை வாய்க்குள்ளார என்றாகிறதுக்கு முன்னாடியே இது வந்து அதை விந்தணுக்களை அடிச்சிடும். ஸோ அது மாதிரி பிஹெச் லெவல் அதிகமாக இருந்தாலோ, வெள்ளைப்படுதல் ரொம்ப உடம்பு சூடாக இருந்தாலோ, ஹாட்டாக இருந்தாலோ, பெண் பிறப்புறுப்புக்கிட்ட ரொம்ப ஹீட் இருக்குனாலோ அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கணும். ஹோமியோபதியில் வெள்ளைப்படுதலுக்கு எக்ஸலண்ட் மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ சிம்டமேட்டிக்காக வெள்ளைப்படுதல், அதாவது அது வந்து என்ன கலரில் ஸ்டெயின் ஆகுது, லினன்ஸை ஹோல்ட் பண்ணுதா, ஆக்ரீட்டாக இருக்கா, எக்ஸ்கோரியேட்டிங் இருக்கா, அதாவது அரிக்கக்கூடிய தன்மையோடு இருக்கா, அதோட கலர் என்ன, நேச்சர் என்ன, ஸோ அதெல்லாம் பார்த்து ஹோமியோபதியில் மருந்துகள் கொடுப்போம். ஸோ அதை சரி பண்ணும்போதே அவங்களுக்கு குழந்தையின்மை எளிதாக சரியாயிடும். அது மாதிரி இந்த மாதிரி ஹீட்டோ வெள்ளைப்படுதலோ இருக்குன்னா அவங்க வந்து நல்லெண்ணெய் குளியல், பெண்கள் வந்து நல்லெண்ணெய் குளியல் செய்கிறது ஆண்களும் சரி பெண்களும் சரி உடல் உஷ்ணத்தை குறைத்து அதுவும் குழந்தையின்மை போக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ நல்லெண்ணெய் குளியல் செய்யலாம். அடுத்து ஆலோவேரா, ஆலோவேரான்னு சொல்லக்கூடிய கத்தாழை, அதோட உள்ளார இருக்க ஜெல் போர்ஷனை நல்லா ஒரு 10 times தண்ணி வச்சு கழுவிட்டு அது ஒரு 4 pieces போட்டு அதில் கொஞ்சம் மோர் ஊற்றி அடித்து குடிக்கலாம். பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேருமே குடிக்கும்போது உடல் உஷ்ணம் வந்து குறையும். அது மாதிரி வெந்தயத்தை தயிர் போட்டு மோர் போட்டு விழுங்கலாம், ஆண்களும் விழுங்கலாம் பெண்களும் விழுங்கலாம். ஆண்களுக்கு டெஸ்டோஸ்ட்ரான்ற ஹார்மோன் அதிகப்படுத்தும், பெண்களுக்கு உடல் உஷ்ணத்தை குறைத்து வெள்ளைப்படுதலை சரி பண்ணும். ஸோ இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு வரலாம். அது மாதிரி குழந்தைக்காக பிளான் பண்ணுறோம் அப்படின்னா ஒபேசிட்டி இல்லாமல் பார்த்துக்கணும், உடல் பருமன் இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ உடல் பருமனை இல்லாமல் அவங்களோட பிஎம்ஐ லெவல், அவங்களோட ஹைட்டுக்கு தகுந்த வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ உடல் பருமன் அதிகமாக இருக்குன்னா நேச்சுரலாகவே என்ன பண்ணலான்னா காலையில் ஹாட் வாட்டரில் 2 பட்டையை போட்டு கொதிக்க வச்சு அதில் ஒரு லெமனையும் ஒரு 1/2 lemon குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு அதையும் போட்டு கொதிக்க வச்சு அதில் சிலது கொஞ்சம் புதினா போட்டு வச்சுட்டு அந்த ட்ரிங்க்ஸை வந்து ரெகுலராக குடிச்சிட்டு வரலாம். குழந்தைக்கு வேணுன்றவங்க பிளான் பண்ணுறவங்க பார்த்தோன்னா அவங்க வந்து பம்கின் சீடு நிறைய எடுத்துக்கலாம், ஃப்ளாக்ஸீடு ஆளி விதைகள் நிறைய எடுத்துக்கலாம், பூசணி விதைகள் நிறைய எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து நல்ல நேச்சுரலாக ஹார்மோன் செக்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஆண்களும் சரி பெண்களும் சரி தினமும் ஒரு செவ்வாழை பழம் சாப்பிட்டுட்டு வரலாம். அது மாதிரி பாலில் கொஞ்சம் அத்திப்பழம் இதெல்லாம் ஊற வச்சிடணும், கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அத்திப்பழம், பேரிச்சம்பழம் கொஞ்சம் சிறிதளவு தேன் கலந்து ஊற வச்சு அதை தினமும் நைட்டு ஒரு மில்க் ஷேக் மாதிரி அடிச்சும் குடிக்கலாம், இல்லை அந்த பழங்களை எடுத்து சாப்பிட்டு அதை குடிச்சிடலாம், பாலை குடிச்சிடலாம். ஸோ இதுவும் நேச்சுரல் கன்சம்ஷனுக்கு ரொம்பவும் ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அயன் ரிச் ஃபுட்டு, ஃபோலிக் ஆசிட் ரிச் ஃபுட் எல்லாம் இவங்க நேச்சுரலாகவே எடுத்துக்கணும். அது மாதிரி நிறைய விட்டமின்ஸு மினரல்ஸ் இருக்க மாதிரி உணவுகளை, ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்றதும் ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம். அது மாதிரி ஃப்ரூட்ஸில் பார்த்தோன்னா இந்த பட்டர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெண்ணெய் பழம் இதை எடுத்துக்கலாம். ஸோ
இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி செவ்வாழை பழம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆண்கள் வந்து தண்ணீர் விட்டான் கிழங்கு இந்த பவுடர் வந்து சாப்பிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நேச்சுரல் கன்செப்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி உணவு எடுத்துக்கிறது, நல்லெண்ணெய் குளிய செய்கிறது, அது மாதிரி பெண்களுக்கு வந்து பீரியட்ஸ் ரெகுலராக இல்லைனா உடனே அதை சரி பண்ணிக்கிறது, ஆண்களுக்கு விந்தணு வந்து நீர்த்து போயிருக்கு அப்படின்னாலே அவங்களுக்கு விந்தணுக்களோட உற்பத்தி அது மார்ஃபாலஜி இதில் ஏதாவது ஒரு டிஃபெக்ட் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கான ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்டை முன்கூட்டியே எடுத்துக்கணும். ஸோ ஏதாவது தளர்வு தெரியுது, ஆணுறுப்பு தளர்வு தெரியுது, கொஞ்சம் தளர்வு தெரிஞ்சால் கூட திருமணத்திற்கு முன்னாடியே அதை பார்த்து கரெக்டாக சரி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து எளிமையாக சரி பண்ணிடலாம். அதாவது ரொம்ப அடிக்ட் ஆகி ரொம்ப அதாவது மாஸ்டர்பேஷனோட பேட் எஃபெக்ட்ன்றதை இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது அவங்க 30 வயசில் 32 வயசில் திருமணம் ஆகும்போது எனக்கு திருமணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை, எங்கள் வீட்டில் வற்புறுத்துறாங்க, எனக்கு பொண்ணு பார்த்துட்டாங்க, ஸோ இதை எனக்கு உடனே சரி பண்ணித்தாகணும், எனக்கு 2 மாதம்தான் டைம் இருக்குது, 3 மாதம்தான் டைம் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்படுறேன். ஸோ முன்கூட்டியே உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் தெரியுது, தளர்வு இருக்குது, நீங்கள் மாஸ்டர்பேஷனுக்கு அடிக்ட் ஆகியிருக்கீங்கன்னா இப்போ ஹோமியோபதியில் பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ஸ்க்கு வந்து அதுக்கான ஒரு ரீசன் வந்து பேட் எஃபெக்ட் ஆஃப் மாஸ்டர்பேஷன், பேட் எஃபெக்ட் ஆஃப் ஒனானிசம் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்கான மருந்துகளை நாங்கள் கொடுக்கும்போது அதை சரி பண்ண முடியும். ஸோ அது மாதிரி விந்தணுக்களோட தரம் சரியில்லை, இதுவும் நம்ம நிச்சயமாக ஒரு மேரேஜ்க்கு முன்னாடி ஆண்கள் எடுத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான டெஸ்ட்டு. விந்தணுக்களில் வந்து அவங்களோட ஸ்பேர்ம் அனலைசிஸ் அப்படின்ற டெஸ்ட்டை நம்ம பண்ணிக்கணும். ஸோ விந்தணுக்கள் போதுமான அளவு இருக்கா, அதோட குவாலிட்டி இருக்கா, குவான்டிட்டி இருக்கா, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மார்ஃபாலஜி டிஃபெக்ட் எதுவும் இருக்கா, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அதை நம்ம வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு டிலே இல்லாமல் குழந்தை பிறக்கும். ஸோ அதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, நம்ம முன்னாடியே செக் பண்ணுறோம், ஒரு 6 மந்த் முன்னாடி செக் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்து ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அதை சரி பண்ணிக்க முடியும். ரொம்ப கடைசி நேரத்தில் எனக்கு சீக்கிரம் சரி பண்ணணும் அப்படின்னு நம்ம ரஷ் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராப்பரான அந்த டெஸ்ட்டு முன்னாடி திருமணத்துக்கு முன்னாடி பெண்கள் வந்து மாதவிலக்கு ஒழுங்காக இருக்கான்றதை சரி பண்ணிக்கிறதும் ஆண்கள் வந்து இந்த ஸ்பேர்ம் அனலைசிஸ் பண்ணிக்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இதை பண்ணும்போது அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கும்போது உடனடியாக அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நார்மலான ஹெல்த்தியான அழகான அறிவான குழந்தை பெற்றுக்கலாம், இயர்லியராகவே குழந்தை பெற்றுக்கலாம். அந்த குழந்தை இயர்லியராக பிறக்கிற குழந்தைக்கு வந்து பெற்றோர்கள் சின்ன வயதாக இருக்கும்போதே பெற்றுக்கக்கூடிய குழந்தைகள் அறிவாற்றலோட ஆரோக்கியத்தோடு இருப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி ஒரு ஹெல்த்தியான எதிர்கால குழந்தைகளை நம்ம பெற்றெடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி.